சிறுத்துளி பெரிய சமுத்திரம் யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம ஐஷரி கே. கணேஷ் அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி நாயகன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேருக்கு ரோல் மாடலாக ஐயா தான் இருக்கார் திரு ஐஷரி கே. கணேஷ். எனக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விதமான ரோல் மாடலாக அவர் தான் இருக்கார். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா பச்சை அப்பாஸ் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இன்றைக்கி அதே சேரிட்டியில் அவர் தான் ஒரு ஹெட்டாகவும் இருக்கிறாரு. நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் தந்துட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறையா கிராமத்தில் வந்து பசங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறாரு. இந்த ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும் நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மூவிஸ்க்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறந்த கருத்துள்ள லைக் கருத்து தர மூவிஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் கல்வியிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு. லைக் நிறையா ஸ்கூல்ஸு அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இலவச கல்வி தந்துட்டுருக்காரு. மோரோவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்விக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சைடில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சினிமாஸ்லேயும் டாமினேட் பண்ணிகிட்ருக்க ஒரு நாயகன்னா அது ஐஷரி கே. கணேஷ் ஐயான்னு தான் நான் பெருமையாக சொல்லுவேன். ஸோ இப்பேற்பட்ட ஒருத்தரோட இன்ஸ்டியூஷனான வேல்ஸ் இன்ஸ்டியூஷன் அதாவது வேல்ஸ் காலேஜ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற காலேஜை நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு காலேஜ் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே போகலாம். அண்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க எங்கே எதெல்லாம் இருக்குன்னு. அண்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்குறது மெயின் பிளாக். அங்கே மைக்கேல் ஜாக்சன் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதான் பார்த்துட்டிங்கன்னா பிரபு தேவா ஃபவுண்டேஷன்னு வேல்ஸ் குரூப் ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் சவுத் இந்தியாவிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 8 இருக்காங்க. அண்டு தமிழ்நாட்டில் நம்பர் 5 டாப் 10 இருக்காங்க. மெயின் பிளாக் என்ட்ரிலே அந்த போர்டு வச்சுருக்காங்க. இதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் பிளாக். எங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஐடி வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். லெஃப்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பில்டிங்கும் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 3 ஃப்ளோர் தான் இருக்குது. அதை தாண்டி இல்லை. ஸோ அதுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. மெயின் பிளாக்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் இது நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு. அது இங்கே சிறப்பாகவே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்பவே ஒரு ஸ்பேஸ் விட்டு வாக்கபிளுக்கும் ஆகட்டும். அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே க்ரீனரியாக இருக்குது. அங்கே லெஃப்ட்லலாம் ஸ்டாச்சு வச்சு சூப்பராக அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க. அண்டு டெக்கரேஷன்ஸ் ஆகட்டும் ஒரு காலேஜில் படிக்கும் போது ஒரு ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக தேவை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அது சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போலாம் பிளான்ட் வைக்கிறது தான் ரொம்பவே தேவை நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். அண்டு இந்த காலேஜில் வந்து பில்டிங்ஸோட நிறைய ட்ரீஸு பிளான்ட்ஸு இதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இதுவே ஒரு மரங்களை வளர்க்குறதுக்கு ஒரு முன்னு உதாரணமாக இவங்க காட்டுறாங்கன்னு சொல்லலாம். அண்டு அருமையாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அண்டு இவங்க வச்சுருக்க அட்மாஸ்பியர் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. கொஞ்சம் வாட்ரு அந்த க்ளீன் பண்ணுறது மட்டும் அப்படியே இருக்குது. அண்ட் பார்க்கிங்கில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா தண்ணியெலாம் தேங்கி நிற்கிது. அண்டு வெறும் மண்ணாக தான் இருக்குது பார்க்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அண்டு மழை பெஞ்சால் தண்ணி ரொம்ப நிற்கிது. அதுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும்தான் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணலாம். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. என்ட்ரிலே பார்த்துட்டிங்கன்னா கோவில் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பிளேஸ்மெண்ட்லாம் வாசல்லே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நக்ஷத்திரான்னு ஒரு பெரிய கல்ச்சுரல்ஸ் எவ்ரி இயர் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. காலேஜ் உள்ளே வசந்த பவான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கேன்டீன் வந்து அடிஷ்னலாகவும் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் டே வந்து இங்கே ஒரு பெரிய கிராண்ட் லெவலில் நடக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாத்த விட கான்வொகேஷன்ஸ் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் செலிப்ரிட்டிஸ் பர்சனாலிட்டிஸ் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய கிராண்ட் லெவலில் நடத்துகிறதா சொல்கிறாங்க.
காலேஜ் பார்த்துட்டிங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 minutes தான், 1.9 கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. 1992 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 தான் வந்து இது டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றிருக்காங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆர்ட்ஸ்லேருந்து இன்ஜினியரிங்லேருந்து லா கூட இருக்குது. உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூலும் இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையாவே அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அட்மிஷன் ரூமுக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா அட்மிஷனில் உங்களை சூப்பராக கெஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு காலேஜில் இருக்க கோர்சஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பொறுமையாக சொல்லுவாங்க. அண்ட் லைக்வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் திரு ஐசரி கே கணேஷ் ஐயா அதை ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு, சிறப்பாகவே செயல்பட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் இளைஞர்கள்லாம் பேர் சொன்னாலே ஏஞ்சி நின்று கை தட்டுறாங்க, இளைஞரோட இதய சிம்மாசனத்தில் குடியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒருத்தரை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னதை பற்றி ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அவரோட இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற வேல்ஸ் யூனிவர்சிட்டி பற்றியும் நான் உங்களுக்கு நேரில் போய் காமிச்சதை நினச்சி இன்னுமே பெருமையாக படுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் கௌதம் சிஸ். Given that's how we live it, don't be mad at the system, it's simply how we be.